குழந்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் சொல்றத நம்ப. அந்த குழந்தை உன் குழந்தை தான். நோ, நான் நம்ப மாட்டேன். ஏன் என் பேச்சை நம்ப மாட்டேங்கிற? உன் குழந்தை என் குழந்தைன்னு சொல்றியே, அதை நான் எப்படி நம்புறது? உண்மையைத்தான் சொல்றேன், அது என் குழந்தை இல்ல, உன் குழந்தை தான். இத நீ சொல்லல, போலீஸ் உன்னை சொல்ல வைக்க. மறுபடியும் உனக்கு நான் வேணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படி வேணும்னா உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், ஒருவரை என் மனைவியையும் குழந்தையும் பார்த்துரு. அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன வாங்கி தரேன். ராஜன், தயவு செய்து வழியில குறுக்கிடாதே, போயிடு. மோகன், அதன் பின்னால வராதே. தங்கச்சி, பார்வதி, எங்கே என் குழந்தை? உன் குழந்தையா? குமரா, குமரா, குமர என் மகனா? குமர என் மகனா? குமரா, 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 கடவுள் இருக்கிறார். குமரா, கடவுள் இருக்கிறார். நிச்சயமா கடவுள் இருக்கிறார். என்ன சொல்றீங்க நீங்க? கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? அது அதான் அவர் உங்க தம்பியை தேடி கொடுத்துட்டார். என்னங்க, என்னங்க, இத்தனை நாளா உங்க அண்ணனை தேடிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த அண்ணன்? தம்பி, அண்ணா, தம்பி, தம்பி, ராஜன், தம்பி, தம்பி, அண்ணா, அடிக்கடி நாம சந்திச்சோம், உண்மை தெரியாம எப்படி இல்லாம நடந்துட்டேன். தம்பி, நான் எங்க இருந்தாலும் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளைலாம் நீ தவறாம செய்துட்ட. என் மனைவியையும் குழந்தையும் ஆதரிச்சு காப்பாத்துறதுக்கு நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு அண்ணா. ஆனா இன்னொரு பெரிய உதவியை நீ எனக்கு மறுக்காம செய்யணும். என்னன்னா சொல்றீங்க சொல்லுங்க அண்ணா. தன்னுடைய தகப்பம் ஒரு திருடங்கிற உண்மை என் குழந்தைக்கு தெரியாமலேயே நீ வளர்க்கணும். திருடனோட நிழலே படாம தன் குழந்தைய வளர்க்கணும்னு உன் அண்ணி எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா? அவ ஆசை நீ அப்படியே நிறைவேற்றிடு தம்பி, நிறைவேற்றிடு. எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் தான் அப்பாங்கிற உண்மையை தப்பித்தவரி கூட அவன்கிட்ட சொல்லிடாத ராஜா, சொல்லிடாத அண்ணா. குழந்தையை பார்ப்பதற்காக சிறையிலிருந்து தப்பியதாக குற்றவாளி கூறுவதை நம்புவதற்கில்லை. சுந்தரமூர்த்திக்கும் மோகனுக்கும் ஏற்கனவே பகிர்ந்திருப்பதால் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் தான் குற்றவாளி போயிருக்க வேண்டும். அதனால் தான் சிறையிலிருந்து தப்பியது முதல் வேலையாக சுந்தரமூர்த்தியை சந்தித்து மிரட்டியும் இருக்கிறார். இதை இன்ஸ்பெக்டர் சாட்சியம் உறுதிப்படுத்துகிறது. எனவே இது திட்டமிட்டே செய்யப்பட்ட கொலையாதலால் குற்றவாளிக்கு தக்க தண்டனை விதிக்குமாறு கோர்ட்டாரை கேட்டுக்கொள்கிறேன். முடிவாக நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? நான் சொல்ல என்ன இருக்கிறது? இந்த உலகத்தின் முன்னால் நான் கொலைகாரனாக இருக்கிறான், ஆனால் கடவுளின் முன்னால் நான் நிரபராதி. என்னுடைய விதியை நிர்ணயித்த பிறகு நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டிற்கு சென்று மனைவியுடனும் குழந்தைகளுடனும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அந்த பாக்கியம் எனக்கில்லை. உங்களைப் போல் எனக்கும் குழந்தை பாசம் உண்டு. அந்த பாசத்தால் தான் ஒரு குழந்தை உயிரை காப்பாற்ற துப்பாக்கியோடு எதிர்த்த சுந்தரமூர்த்தியை தடுத்து போராடினேன். நிச்சயமாக நான் சுந்தரமூர்த்தியை சுடவில்லை, சுடவில்லை, சுடவே இல்லை. இதையே நம்ப மறுக்கிறீர்கள்? ஒரு திருடன் காலமெல்லாம் திருடனாகத்தான் இருக்க வேண்டுமா? அவன் மனம் திருந்தி நல்ல காரியங்களை செய்ய முடியாதா? செய்யக்கூடாதா? செய்வது போலமா? ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அநாதைகளை இந்த சமூகம் வெறுக்கும் வரை, அவர்களை ஆதரித்து நல்வழிப்படுத்தாத வரை, கெட்டவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை கூட சந்தேக கண்ணுடன் பார்த்து பழி சுமத்தும் வரை என்னை போன்ற வாழ வகையற்றவர்கள் எல்லாம் இதே பாவ வழியில் தான் போவார்கள். அவ்வளவுதான்
சுந்தரமூர்த்தியை மோகன்தான் கொன்றிருக்க வேண்டும் என்று ஜூரிகள் ஏகமனதாக அபிப்பிராயப்படுவதால் இந்த கொலை குற்றத்திற்காக இபிகோ 302 செக்ஷன் படி குற்றவாளிக்கு மன்னிக்கணும். கொலை நடந்த இடத்துல இந்த குழந்தை நேரில் இருந்து பார்த்திருக்கு. அதனால தயவு செஞ்சு இது ஒரு முக்கிய சாட்சியா விசாரிக்கணும் கேட்டுக்கிறேன். ஆல் ரைட், இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறேன். குழந்தை நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் போடுங்க. ஸ்கூல்ல தான் பெஞ்ச் மேல நிக்கிறேன், இங்க கூடவா சொல்லணும். கடவுள் சாட்சியாக, கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை, உண்மையை தவிர வேற இல்லை, வேற இல்லை. உன் பேர் என்ன? குரல் ரெண்டாம் கிளாஸ். இவனோட எப்படி தெரியும்? கால் அடிபட்டு ஒழிஞ்சிட்டு இருந்தாரு, குழந்தையே பார்க்கணும்னாரு. நான் தேடி தரேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அவர் உன்னை எப்படி மறந்தாரு சொல்லு. அவர் ஒண்ணும் மறக்கல, நீங்க தான் மறக்கறீங்க. சரி, சுந்தரமூர்த்திக்கு இவருக்கு ஏன் சண்டை வந்தது? அதே வந்ததோ என்ன சுட்டுருவேனாரு, அவர் தடுத்து சண்டை போட்டாரு. அந்த நேரத்துல அங்க யாரார் இருந்தாங்க? இவரு, அந்த ஆளு, நானு, சாமி, அப்புறம் கோவில் செவத்துல ரெண்டு பள்ளி இருந்தது. சண்டை போடுறப்ப மணி என்ன இருக்கு? என் கையில தான் வாட்ச் இல்லையே. யார் முதல்ல அடிச்சது? இவர் தானே? இல்ல, அந்த ஆளு. அப்போ அந்த ஆளு கிட்ட இருந்த துப்பாக்கிய இவர் வாங்கிட்டாருல? நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்களே. இல்ல, நான் சொல்றேன் இவர் தான் வாங்கிட்டாருன்னு. நீங்க சொல்லிட்டா நான் சொல்றேன் இவர் வாங்கிக்கவே இல்ல. இவர் ஆனர் குழந்தையிடம் இப்படி கேள்வி கேட்டு குழப்புவதை நான் ஆட்சேபிக்கிறேன். நேரில் கண்டதை அப்படியே செய்து காட்டும் திறமை இருப்பதால் கொலை நடந்த இடத்திற்கே குழந்தையை கூட்டிச் சென்று நடந்த சம்பவத்தை விவரிக்க சொல்வது நல்லது என்று அபிப்பிராயப்படுகிறேன். ஆல் ரைட், அதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். கோர்ட் டிஸ்மிஸ்ட். அப்புறம் என்ன நடந்தது? நான் தண்ணி கொண்டு அரை போனேன், வந்து பார்த்தா வரம்பு எடுத்துக்கிட்டு அடி அடினா அடிச்சுட்டாங்க. எனக்கு ஒரே கோபம், நான் குச்சி எடுத்துக்கிட்டு அடிக்காதே அடிக்காதேன்னு திரும்பினாங்க. என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, நான் பத்து நிமிந்துட்டேன். உடனே அவரு பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்தாரு. டேய், நான் சொன்னபடி செய்யல, இந்த குழந்தைய சுட்டு கொண்டுடுவேன். எனக்கு ஒரே பயம். மோகன்ல அவர் வந்து பாஞ்சு கை பிடிச்சாரு. அவங்க எப்படி சண்டை போட்டாங்க? இருங்க இருங்க, நீங்க தான் மோகனா, நான் தான் சுந்தரமூர்த்தியா. துப்பாக்கி கொடுங்க, கை பிடிங்க, திருப்புங்க. துப்பாக்கி அந்த பக்கமா போயிடுச்சு. ரெண்டு பேரும் எடுக்க பண்ணாங்க, ஒழுங்க எடுக்கலாம். வெரி குட், வெரி குட். குழந்தை குமரனது நேரடி சாட்சியத்தின் மூலம் கொலையுண்ட சுந்தரமூர்த்தி தன்னைத்தானே தற்செயலாக சுட்டுக்கொண்டு இறந்து விட்டது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் ஜூரிகளின் ஏகமனதான அபிப்பிராயப்படி சுந்தரமூர்த்தியின் கொலை வழக்கு நின்றும் மோகனுக்கு கோர்ட் விடுதலை அளிக்கிறது. சிறையிலிருந்து தப்பி ஓடிய குற்றத்திற்காக 2 வருட கடுங்காவல் தண்டனையும், நெக்லஸ் திருடிய குற்றத்திற்காக
ஜெயிலில் கழிக்க வேண்டி இருந்த மீதி 5 வருட தண்டனையுடன் சேர்த்து மொத்தம் 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். குமாரா, அவர் ஒரு தடவை அப்பானு கூப்பிடுப்பா. என்ன, அவருக்கு தான் குழந்தையே கிடைக்கல, அதனால நீ ஜெயில இருந்து வரத்துக்குள்ள எப்படியாவது உன் மகனை கண்டுபிடிச்சு வைக்கிற. நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இணைபிரியாம இருக்கணும்.